ஹலோ வணக்கம், வெல்கம் டு வேல்ஸ் ஃபேமிலி ஃபார் யூ. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு விளாக் பண்ணலான்னு பார்த்தோம். விச் இஸ் லைக் கார் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். அங்கே இருக்கிற இடம் வந்து ஈரோடு. இதை பாருங்கள், இதுதான் அந்த கம்பெனி. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த கம்பெனியோட ஓனர்கிட்டே நம்ம பேசலாம். நான் எப்பயும் போடுற வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவுமே வந்து நம்ம போய் வாங்கி அதை யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிற பொருளுக்கு தான் நான் வீடியோ போடுவேன். நானும் இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்க போகிறேன். ஆப்வியஸ்லி நான் நிறைய சர்ச் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப வொர்த் அண்ட் யூஸ்ஃபுல், ஒர்த் ஃபார் த மணி, ரைட்? அப்படி இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக நம்ம ஈரோடுக்கு வந்திருக்கோம். இவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன வாட்டர் ஹீட்டரும் இருக்குது, அதையும் வாங்க போகிறோம். அதுக்கான கான்டென்ட் தான் இது. ஸோ ஹோப் யூ வில் லைக் திஸ் அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்குது இந்த வீடியோவில். தெர் ஆர் சம் டூப்ளிகேஷன்ஸ் அவைலபிள். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் த என்டையர் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். தேங்க் யூ ஸோ மச். ஹலோ கைஸ், நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் இன்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி தான் ஸ்வாட் அசோசியேட்ஸ்க்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இவர் மிஸ்டர் முருகன். இவர் நமக்கு இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்றதை நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லை, இதை நானும் வாங்குறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் ஈரோடுக்கு வரைக்கும் வந்திருக்கோம். இதை பற்றி எப்படி என்னென்ன அப்படின்றத மிஸ்டர் முருகன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸ்டார்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சூப்பருங்க முருகன். இது நம்ம சேனல் வந்து வேல்ஸ் ஃபேமிலி ஃபார் யூ. அதான் இதில் சொன்ன மாதிரி நம்ம வந்து நாங்கள் எதெல்லாம் வாங்குறோமோ அதுதான் வீடியோவில் போடுறோமே. வீடியோ ரிசர்ச் பண்ணி மற்றவங்க மாதிரி போய் இது பண்ணுறதில்ல. பட் ஆனால் நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதை வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்குறது போடுறோம். ஓகே, சூப்பர். ஓகே, ஆமாம், ஓகேங்களா? இது வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 24-25 வருஷமாக இருக்குது சார். இப்போ நான் கிட்டத்தட்ட என்னோடதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பார்த்துட்ருக்கேன் சார். இது 15 வருஷம் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்வாட் அசோசியேட்ஸ்னாவே மேக்ஸிமம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் ஒரு சில மேக்ஸிமம் பர்சன்ட்லாம் தெரியும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சன் சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் சார் தயாரித்து கொடுத்துட்ருந்தோம். அது இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் முன்னால் பாம்பே கீசன் சொல்லுவாங்க பண்ணிடுறாங்க. அதில் நிறைய கரெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்பராக இல்லாமனால ஸோ நம்மளுடைய டெக்னாலஜி ஃபுல்லாக புகுத்தி சேஃப்டியாக 7 இயர் வாரண்டி கொடுத்து கிட்டத்தட்ட 7 வருஷம் வாரண்டி தரேன் சார். 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, எத்தனை டைம் போட்டாலும் ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 வருஷம் அதுக்கு மேலே உங்களுக்கு 5 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் வாரண்டி கொடுத்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக வாரண்டியெலாம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 4.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார் வாஷில் ஒரு 7 ஃபஸ்ட் ஒரு பேசிக்காக வீட்டுக்கு மட்டும் ட்ரை பண்ணலாம் சார். இப்போ இந்த மாடல் அதாவது டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1 ஹவர் இந்த மாதிரி 2 மணி கார் 2-வீலர் இதெல்லாமே ஃபுல்லாக வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வாஷர்னு போகிறப்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ வச்சுருக்கோங்க, ஒரு லாரி வச்சுருக்கோங்க, இல்லை ஒரு மினி ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருக்கோங்க, ப்ளஸ் ஒரு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி ஆட்டு பண்ண இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா. பண்ணை கேக்கு கிளீனிங்க்கு ப்ளஸ் உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனாக ரன் பண்ணுறோம் உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரெக்கொயர்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம கிட்டத்தட்ட கரண்டாக ஒரு 9 மாடல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பா, ஸோ ஒன் ஸ்டாப் ஷாப் மல்டி ஃபங்க்ஷனலி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கொடுத்துருக்கோம். 5000 ஒன்லி 2-வீலர் மட்டும் தான் வாஷ் பண்ண முடியும். ஓகே, 2-வீலர் மட்டும் வாஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 1 ஹவர் கண்டினியூ உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி ஸோ வீட்டுக்கு இந்த மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இது வந்து உங்களுக்கு 6480 கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ கரண்ட் ரேட்டு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஸோ இந்த மாடல் கொடுத்துட்ருக்காங்க சார். ஓகே, அதாவது ஏஎம் அக்ரோமேட் யூரோஃபைன் குளோபல் போர் 3 பிராண்டு நம்ம நேம் தான் சார். இது அக்ரோமேட்டுங்க நேம்ல 1550 சார். இது இந்த மாடல் வந்து கண்டினியூஸா 2 ஹவர் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் அது வாட்டர் வாஷ் தான் இல்லைங்களா? அதாவது கார் 2-வீலர் மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ஒரு 2 டிராக்டர் வச்சிருக்காங்க, ஒரு 2-3 ஆட்டோ வச்சிருக்காங்க, இது எல்லாமே சேர்த்து வாஷ் பண்ணணும். வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு இந்த 10900 இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆமாம், அப்போ டோர் ஸ்டெப் ஓபி பண்ணுறவங்களும் அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சிலர் வேலை இல்லாமல் வீடு கூட போய் டோர் ஸ்டெப்பில் போய் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி தரோம், 2-வீலர் வாஷ் பண்ணி தரோம், அவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இது 2 ஹவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மினி ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க சார். மினி ஒர்க் ஷாப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-வீலர் ஒர்க் ஷாப்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா AM 1850 மாடல் சார். இது 1850 வாட்ஸ்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டருக்கு அவுட்லெட் இந்த மாதிரி ஹோஸ் எல்லாமே ஃபுல்லாக அந்த கன்னு ப்ளஸ் அது இல்லாமல் லென்த் ராடு ப்ளஸ் அது இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குயிக் நாசல் செப்பரேட்டாக கொடுத்துருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க, சர்வீஸ் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கார் வாஷ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு நாசலும் ஒவ்வொரு டிகிரி சார், 0 டிகிரி, 15 டிகிரி, 25 டிகிரி, 45 டிகிரி. ஓகே, செப்பரேட்டாக 4 நாசல்ஸ் வந்துடும் சார். இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு ஃபோம் கேன் செப்பரேட்டாக கொடுத்துருவோம். இந்த
மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் செப்பரேட்டாக கொடுத்துருங்க சார். ஓகே. ஸோ அப்போ நான் எந்த கேன் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ஃபோம் கேனு நான் மாற்றிக்கலாம் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13,980 கொடுத்துட்ருக்கேன் சார். இப்போ ஒர்க் ஷாப்புக்கு எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு நான் அடுத்த நெக்ஸ்ட் மாடல்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் EUROFINE 1800 சொல்லிட்டு இந்த மாடல் சார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பூஸ்டர் டைப்பு சார். இப்போ இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பம்ப். இது வந்து மேக்ஸிமம் மாட்டு பண்ணை கோழி பண்ண மாதிரி பண்ணை இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை அப்போ 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கூட ஃபுல் ஹெவியாக இருக்குது. டோட்டல் மோட்டரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 13-14 கிலோ வரும் சார். கண்டினியூ நீங்கள் 5 ஹவர் கூட கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பம்ப் இது சுற்றி வந்துடும் சார். ப்ளஸ் அது இல்லாமல் இது தான் பம்ப் பம்பு சார். இது இதுதான் அந்த ப்ரெஷர். இது மோட்டர் இதோட முடிஞ்சது. இது பம்பு இதில் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் பம்ப் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல் பிராஸ் ஃபிட்டிங்கோட கொடுத்துருக்கோம். உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டீலில் வரும். இப்போ நார்மல் வீட்டு டொமஸ்டிக் யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரப்பர் பிளாஸ்டிக்கில் வரும் சார். இது ஃபுல் ஸ்டீலில் வரும். இது வந்து 14,980 கொடுத்துருக்கேன் சார். எல்லாத்துக்கும் 1 இயர் வரும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராவல் டைப்பில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸி கேரியா உங்களுக்கு ட்ராலி டைப்பில் வேணும் மாதிரி இது உங்களுக்கு 14,980 சார். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 15,980 இது உங்களுக்கு கண்டினியூ ஒரு 5 ஹவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட். நிறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, கம்பெனிஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதோட கிளீனிங் ஃபுல் கிளீனிங்க்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அடி வரைக்கும் வாட்டர் த்ரோ போகும் சார். பேனல்ஸ் கிளீன் பண்ணுறது, சோலார் பேனல் கிளீன் பண்ணுறது இதெல்லாம் ஃபுல்லாக ஈஸியாக ஒரு 10 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் ஹோஸ் வந்துடும். 5 மீட்டருக்கு இது வந்துடும். அது இல்லாமல் சேம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோம் பாட்டில் வந்துடும் சார். இது 5 ஹவர் கூட யூஸ் பண்ணி இது 15,980 சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனே ரன் பண்ணுற மாதிரி இந்த மாடல் இருக்குங்க சார். ஓ இதுதான் வந்து இந்த சர்வீஸ் ஸ்டேஷனை ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வாட்ஸ் சார் பவர். மார்னிங் டு ஈவினிங் கண்டினியூ நீங்கள் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இந்த கார் வாஷ் பண்ணுற சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 ஒன்று இருக்குது சார். 3000 வாட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது உள்ளுக்குள்ள இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டருக்கு உங்களுக்கு அவுட்லெட் ஹோஸ் வந்துடும். ஓ 10 மீட்டர் 1 மீட்டர் 3 ஆல்மோஸ்ட் 30 ஃபீட் வந்துடும் இல்லைங்களா. ஆமாம் சார், 35 ஃபீட் வரும். 35 ஃபீட். ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கோட்டட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீல் பிரேடட் வரும் சார். இன்னும் ஃபுல் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இன்லெட்டுக்கு செப்பரேட்டாக இன்லெட் ஹோஸ் இந்த மாதிரி கொடுத்துடும். நீங்கள் பக்கெட்டில் ட்ரம்மில் கொடுத்தல தொட்டியில் போட்டால் கூட அதே தானாக செக் பண்ணிக்கும். இந்த மாதிரி இன்லெட் ஹோஸ் கொடுத்துறோம் ப்ளஸ் அவுட்லெட் ஹோஸ் கொடுத்துறோம். கன் எல்லாமே ஃபுல்லாக லென்த்து கன்னாக வந்துடும் சார். ஓகே. ஏன்னா இது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறதுனால நாசல் பெருசாக இருக்கும். நாசல் பெருசாக அதை லாரி டெம்போ இதெல்லாம் வாஷ் பண்ணால் உள்ளுக்குள்ளெல்லாம் உள்ள வச்சு வாஷ் பண்ணுற இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இது சேம் இதுக்கும் சேம் இந்த கமர்ஷியலுக்கு தான் இந்த நாசல் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி குயிக் நாசல் செப்பரேட்டாக கொடுத்துட்றோம். இதில் மிஷின்லேயே மோட்டர்லேயே பார்த்தீங்கன்னாக்க சைடில் 4 நாசல் செப்பரேட்டாக கொடுத்துருவோம். நாசல் போடுறோம் இங்கே இருக்கு. ஓகே. ஓகே. இந்த நாட்டில் 15 டிகிரி 25 டிகிரி சப்போஸ் ஃபோமுக்கு தனியாக ஃபோம் நாசல் செப்பரேட்டாக கொடுத்துறேன் சார். ஓகே. இது ஃபுல் டைமாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணல சப்போஸ் 1 இன்ச் எதாவது டேமேஜ் எதாவது ஆச்சுனாக்க அப்பப்போ கழட்டி அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபிட்டிங்ஸ் நாபுக்கு இந்த ஸ்பேர் எல்லாமே கூட நீங்கள் ஸ்பேர் எல்லாமே கூட வந்துடும் சார். வெரி நைஸ். ரெண்டாவது இதில் உங்களுக்கு ஃபோம் பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபோமுக்கு சப்பரேட்டாக தனியாக ஃபோம் ஆப்ஷன் செப்பரேட்டாக கொடுத்துறதில்ல. ஓகே. இந்த ஃபோம் டேங்கர் இது இருக்கு இல்லைங்களா. ஓ இதுதான் அது. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோம் டேங்க் ஃபிட் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு நாபு ஆப்ஷன் கொடுத்துறேன் சார். அதில் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபோம் நீங்கள் தண்ணியில் கலந்துட்டு அப்படி போட்டிங்கனாக்க இந்த கன் வழியாகவே அப்படி ஃபுல்லாக ஃபோம் வந்துடும். ஓகே சார். இது உங்களுக்கு 40,000 கொடுத்துட்ருக்கோம். பர்ஃபெக்ட். இன்றைக்கி ப்ரைஸிங்க்கு இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக இப்போ எல்லா வீடுகளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டொமஸ்டிக் மாடல் எப்படிங்கன்னா பிரித்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். அது பண்ணுறோம். ப்ளஸ் இந்த வாட்டர் ஹீட்டரும் அதுவும் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இவ்வளோ இவர் வாட்டர் ஹீட்டரும் கூட விற்கிறாரு. ஸோ இது இந்த மாதிரி ஹீட்டர் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இவங்க வந்து மேனுஃபேக்சர் இல்லைங்களா நீங்கள். ஸோ அதனால தான் நம்ம தைரியமாக இங்கே வாங்குறோம். வந்து நெக்ஸ்ட் பேசிக் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆமாம். ஃபுல்லாக ஹீட்டர் சார். இது இதில் மொத்தம் 2 வேரியன்ட் பண்ணுறது சார் உங்களுக்கு.
ஸோ மெயின் திங் வாட்டர் ஹீட்டர்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் நம்மளால ஃபிட் பண்ண முடியாது. இதை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹாஸ்டலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வயசானவங்க இருக்காங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், மேலே மொட்டை மாடின்னா ஈஸியாக. அதாவது நீங்கள் எங்கேயுமே தண்ணி நீங்கள் ஒரு இடத்துல ஹீட்டர் ஃபிட் பண்ணிட்டா அங்கேருந்து பக்கெட்ல இதில் தண்ணி சுமந்து எடுத்துட்டு போக தேவையில்லை, எடுத்துகிட்டு போகணும், நார்மலாக யூஸ் நார்மல் யூஸ் பண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டரே எடுத்துகிட்டு போய் ஹீட்டர் வெரி போர்ட்டபிள் இல்லைங்களா, எங்கே வேணுமோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். கரெக்ட், வீட்டு விட்டு வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே நம்ம ஒரு பெரிய காரியத்துக்கு இந்த மாதிரி போகிறோம் வரோம், சப்போஸ் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் சப்போஸ் பார்த்து தான் குளிச்சுட்டு தான் போய் நீங்கள் எடுத்து நீங்கள் வெளி பாத்ரூமில் எடுத்து மாட்டி விட்டு குளிச்சுட்டு திரும்ப நீங்கள் குளிச்சுட்டு யாரும் ரெண்டு மணிக்கு அதை ஃபுல்லாக குளிச்சுட்டு டோட்டல் ஹீட்டரே இவ்வளோதான். ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா சார், 24 இயர்ஸா கொடுத்துருக்கோம். இதுல நிறைய ஆன்லைன்ல இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் நிறைய வரும். ஆமா, சன்னுங்க வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் கிளாஸ் 11 கிளாஸ் 35 எல்லாமே ஃபுல்லா நம்ம வச்சிருக்கோம் சார். இது சோ அதுக்கு ட்ரேட்மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன் இன்ஸ்டன்ட் கீசர் மெஷினே ஃபுல்லா அந்த ஒரிஜினல் எம்பளம் தனியா வந்துரும். ஓகே, இது ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ ஈக்குவலண்டானா ஃபுல்லா? ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஐஎஸ்ஐ கிடைக்காது சார் இந்த டைப்புக்கு. ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உள்ள கண்டெய்னர் கிடையாது, இந்த பிளாஸ்டிக் இதுல தான் தண்ணி நிற்கும். பட் நம்ம உள்ள யூஸ் பண்ற எல்லாமே வேரியன்ட் எல்லாமே ஃபுல்லா மல்டி பிராண்டடா உங்களுக்கு சப்ளை பண்றாங்க இல்லைங்களா, இல்ல எலமெண்ட் தெர்மோஸ்டாட் இந்த டாப் இவன் எல்லாமே ஃபுல்லா ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் ஸ்பாட்ஸ் தான் சார் ஃபுல்லா நம்ம பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் அட்டாச் பண்ணிருக்கோம். இதுல இந்த மாதிரி மிஷின்ல கீழ் கப்ல பாத்தீங்கன்னா சன் இன்சன் கீசன் இதுலயே உங்களுக்கு எம்பளம் லோகோ வந்து. ஓகே, பிளஸ் அது எல்லாமே பேக் சைடுல. ஸோ இதெல்லாம் தான் குவாலிஃபைஸ் இல்லைங்களா? இது வந்து ஒரு டூப்ளிகேட் இல்லை, இது ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்றது அப்படிங்கிறது விட சார் நினைக்கிறேன். நேம் ரெஜிஸ்டர் ட்ரேட்மார்க் யார் வேணாலும் வாங்கலாம் ப்ராப்பராக. பட் என்னென்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாலும் 7 இயர் வாரண்டி தரும். ஓகே, ரெண்டு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, மேலே 5 வருஷம் வாரண்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக காப்பரில் டங்ஸ்டன் எலமெண்ட். ஓகே, டங்ஸ்டன் 1 ஹவர் ரன் பண்ண மட்டும் தான் 1 யூனிட் வரும். 1 ஹவரில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கெட் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக ஒரே ஒரு ஸ்க்ரூ பண்ணி மாட்டுறது அவ்வளோதான், வால் ஹேங்கிங் அவ்வளோதான். சிம்பிள் ஹேங் பண்ணிட்டு இதில் 1.5 மீட்டர் ஓஸ் கொடுத்துறோம் சார் இன்லெட் டியூப். இது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டியூப்ல மட்டும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேப்பில் மட்டும் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது இல்லை டியூப் இருக்குங்க, டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டு டேப் ஓப்பன் பண்ணி வெளியே கோல்டு வாட்டர் போகும். தண்ணி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன் பண்ணதுலேருந்து மிஷினில் வரதுக்குள்ளே கண்டினியூ ஃபுல்லாக ரன்னிங்ல ஹாட் வாட்டர் வந்துட்டே இருக்கும். இப்போ இது டேப்பில் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டேப் சைஸ் அந்த மாதிரி இல்லை? 1/2 இன்ச் இல்லை 3/4 மூணு சைஸ் இருக்குங்க சார். இது நம்ம இதில் வந்து 1/2 இன்ச் சார். ஓகே, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3/4 இன்ச் சப்போஸ் ஒரு ஓ அந்த ஸ்பேரும் தருங்க. பெரிய டேப் இருந்தால் நம்ம அதை இதை மாற்றிட்டு இதை கழட்டிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக கழட்டிட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓ திஸ் இஸ் குட். இது 1/2 இன்ச், இது 3/4 இன்ச் சார். சப்போஸ் 1 இன்ச்சுக்கு தனியாக நம்ம அடாப்டர் இருக்கு. ஓகே, மொத்தம் மூணு சைஸ் இருக்கு. மூணுமே நீங்கள் இந்த பேக்கோட தரீங்க? ஆமாம் சார், எல்லாமே வந்து நீங்கள். ஓ வெரி நைஸ். அது மெயின் திங் என்னென்னா தண்ணியை ஃபஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவர் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஹீட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது திருப்பி சொல்லுங்கள். என்ன சொன்னீங்க, இது தண்ணி வெளியில் ஃபஸ்ட் இந்த டேப்பில் கனெக்ட் பண்ணுறீங்களா சார்? டேப் ஒரு ரிலீஸ் பண்ணிட்டு தண்ணி உள்ளே போகும், தண்ணி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஓ ஓகே, ஸோ பேசிக்கலாக என்ன சொல்கிறேன்னா இந்த டேப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பைப் ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா தண்ணி இதில் ஃபுல்லாக வருதான்னு பார்த்துட்டு சுவிட்ச் ஆன், அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஸோ தட் எம்பியாக ரன் பண்ணால் அது காயில் ஏதாவது ப்ராப்ளம் வருது வாய்ப்பு. பெர்ஃபெக்ட். கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ரன் பண்ணலாம்னு சொன்னீங்க? 1 டே ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏனா வாட்டர் இன்புட் இருந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கும். சப்போஸ் ரன்னிங்ல வந்துட்டு இருக்கு, இப்போ வாட்டர் இன்புட் இல்லன்னு வைங்களே சடனா, பட் பவர் சுவிட்ச் ஆன்ல இருக்கா நீங்க பயப்படுத்தாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்போ நான் எப்பவுமே ரன்னிங்ல கிரீன் லைட் இன்டிகேட் பண்ணுங்க சார். பவர் கிட் ஆச்சுனா அதுவே ரெட் லைட் வந்து டோட்டல் மிஷின் எல்லாமே கட் ஆஃப் ஆயிடும். ஆ ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடும். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப். சோ அந்த டைம்ல உங்களுக்கு பவர் கோர் எதுமே எடுத்துக்காது, ஃபுல் சேவ் பண்ணிரும். மறுபடியும் நீங்க எகைன் நீங்க டேப் திறந்து உள்ள ஹீட் அதிகமானதால கட் ஆஃப் ஆயிருது இல்லங்களா? டேப் ஓபன் பண்ணிட்டு அந்த ஹீட் ரிடூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேல நம்ம இதல ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்திருக்கோம் சார். பட்டன் ஒன் டைம் புஷ் பண்ணீங்கனா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, வெரி நைஸ். இந்த பட்டனை புஷ் பண்ணீங்கனா ரீஸ்டார்ட் ஆயிடும் சார். இதை ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக் மாடல். இந்த மாடல் வந்து 2180 கொடுத்துருக்கோம். ஓகே, 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, மேலே 5 வருஷம் வாரண்டி, டோட்டல் 7 இயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடில் பிரேக்கர் சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்கோம். சேம் இதுக்கு அதே சேம் அதே 1.5 மீட்டர் இந்த ஹோட் இன்லெட் ஓஸ் நம்ம எவ்வளோ நாள் லென்த் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கொடுக்குற சின்னதாக கொடுக்குறோம், எவ்வளோ நாள் லென்த் பண்ணிக்கலாம். சாதா ஓஸ் 1/2 இன்ச் அவ்வளோதான் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதில் நார்மல் சேம் அந்த கீசர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ இதுக்கு வந்து அந்த 2 அடாப்டர் கொடுத்துறோம். 1/2 இன்ச் 3/4 இன்ச் 1 அடாப்டர் கொடுத்துறோம். ஓகே, இதில் உங்களுக்கு பிராண்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லெக்ராண்ட் இருக்கு இல்லைங்களா? அதோட எம்சிபி இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு பாக்ஸ் வச்சு இது எதுக்குங்க? இது எப்படி இருக்கு? நான் ஆன் ஆஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதோட நார்மலாக நான் இங்கே பிளக் பாயிண்ட்ல சுவிட்ச் ஆன்ல இருந்தாலும் இங்கே நான் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கீசர்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் டேப் ஓப்பன் பண்ணிட்டு தான் சுவிட்ச் ஆன் பண்ண ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் சப்போஸ் பாத்ரூமில் வெளியில் ஹீட்டர் பாயிண்ட்டு மேலே
ஸ்டாப் மட்டும் இருக்கும், சுற்றி நம்ம ஸ்டாப் இருக்கும். ஆனால் சுவிட்ச் வெளியில் இருக்குன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒன்று வெளியிலேருந்து வரப்ப நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி, ஆனால் உள்ளே வந்து டேப் ஓப்பன் பண்ணி தான் சுவிட்ச் ஆன் பண்ணும். அப்படிங்கிறதுனால நீ வெளியில் சுவிட்ச் ஆன்லேயே வச்சுக்கலாம், இங்கே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஓ ஓகே சார். அண்ட் இது இன்ஸ்டன்ட் இல்லைங்களா? ஆன் பண்ண உடனே டேப் ஓப்பன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண ஒரு 10 செகண்ட்ல ஹீட் வர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ ரன்னிங் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். இது உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ கம்மி பண்ண பண்ண ஹீட் ஜாஸ்தி கிடைக்கும். ஓகே, வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தி பண்ண பண்ண ஹீட் கம்மியாகும். வாட்டர் ஃப்ளோனா பைப்பில் நீங்கள் சொல்கிறது? வாட்டர் ஃப்ளோ கம்மியாக வச்சிங்கன்னா சூடு ஜாஸ்தி கிடைக்கும். ஓ தட்ஸ் எ டிப். நீங்கள் வாட்டர் ஃப்ளோ பைப்பில் வந்து திருப்பும் போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா உங்கள் தண்ணி ரொம்ப சூடாக வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தனி சின்ன சூடு கொஞ்சம் கம்மியாக வரும், பட் ஸ்டில் ஹாட் வாட்டர் வரும். ஆமாம் சார். அது இல்லாமல் சப்போஸ் உள்ள எலமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு மைனர் பவர் லீக்கேஜ் அது இதெல்லாம் மேக்ஸிமம் 99.9% எதுவும் வராது, ஈவன் 100% சொல்லலாம். சப்போஸ் அந்த மாதிரி வந்தாலும் கூட இது ட்ரிப் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஆட்டோமேட்டிக் இது ட்ரிப் பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சரோட கொடுக்குறோம். இது சூப்பர், இது 2780 பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் எவ்வளோ வேரியன்ஸ் வருதுங்க? 600 சார். 600 வருது. அந்த ஏன்னா அந்த மீட்டர் ஸ்விட்ச் அந்த கட் ஆஃப் வருது, ஃபுல் ஹெவியாக கொடுத்துருக்கோம். அதோட எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வரும், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 ஏக்கர் மீட்டருக்கு பவர் கார்டு ஒயர் வந்துடும். இதெல்லாம் இதில் பாக்ஸில் இருந்து இது எக்ஸ்ட்ரா உள்ளுக்குள்ள டெர்மினல் இது எல்லாமே ஃபுல்லாக வரும். இந்த பாக்ஸ் செப்பரேட்டுங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த பட்டி கிளாம்ப் பண்ணி தான் வருது, இல்லை வந்து கிளாம்போடு சேர்ந்து அந்த பாக்ஸ் யூனிட் கம்ப்ளீட்டாக வருது. 600 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால இந்த ஒரு கன்வீனியன்ட் இருக்குது உங்களுக்கு, என்னென்னா இப்போ சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஆமாம், நீங்கள் குளிக்கும் போது நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு தான் வெளியில் போய் ஸ்விட்ச் ஆன் பண்ண ஆஃப் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. தட்ஸ் ரெலி நைஸ்ங்க. 600 ருபீஸ் இட்ஸ் ரெலி வேர்ட். அண்ட் அகைன் இந்த லைட் பற்றிலாம் அவர் பேசிட்டாரு, வென் இட் இஸ் ஆன் க்ரீன், இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ரெட்ல வரும். டேப்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு இது பண்ணி ஆன் பண்ணி ஆன் பண்ணி காட்டலாம். ஓகே, அது வேணால் ஒரு குயிக் டெமோ நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் வந்து இதில் வாங்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு இந்த கார் வாஷ் ஒன்று வாங்க போகிறோம், ப்ளஸ் இந்த வாட்டர் ஹீட்டர் ஒன்று வாங்குகிறோம். வேக்யூம் பிளாக்கலான்னு வந்தோம், பட் வேக்யூம் வந்துட்டு கமர்ஷியல் சைஸில் இருக்குது, ஸோ அது காமிச்சார். ஸோ அது வந்து நமக்கு டெஃபினட்டாக நம்ம விட ஓன் பர்பஸ் கிடையாது. லுக்கிங் இன் ஃபார் சம் ஹேண்ட் ஃப்ரீ கார்ட்லெஸ் வேக்யூம். ஸோ இது வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணுறது. இது வெட் அண்ட் ட்ரை மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோட சீட்லாம் இருக்கு இல்லைங்க சார், சீட்டில் உங்களுக்கு ஏதாவது மண்ணு டஸ்ட்டு சப்போஸ் இந்த சாதம் ஏதாவது குழந்தைங்க யூரின் கிரின் போயிட்டாங்கன்னா கூட அதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி ஈரமாக ஃபோமாக போட்டு அப்படியே ஈஸியாக வாஷ் பண்ணுவோம். வெட் அண்ட் ட்ரை ரெண்டு. இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க சார்? இது வந்து 9900. 9900. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யூஸ் இருந்து அப்படி வாங்குறதுனா கூட அதை வாங்கிக்கலாம், கார்ட்லெஸில் வாங்குறத விட. ப்ரிட்டி மச் இப்போ நார்மல் கார்ட்லெஸ்ஸே பார்த்தீங்கன்னா கம்ஸ் அரௌண்ட் 1500 2000 3000 ரூபாய்க்குள்ளே வரும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டோம்னா இது வந்து கமர்ஷியலாகவும் ஃபுல்லாக இன்னர் வாஷும் கூட பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலி இஸ் டன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் கார் வாஷ் பண்ணலாம், வீட்டுக்கெல்லாம் கூட ஒட்டடி அடிச்சுக்கலாம். 20 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டில் ஒட்டடி அடிச்சுக்கலாம் சார். நம்ம வேக்யூம் சக் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? வெட் அண்ட் ட்ரை போத். சாம்பார் சாதம் ஏதாவது கீழே சிந்திட்டா கூட அதே ஃபுல்லாக நமக்கு பண்ணிட்டு அந்த ஃபில்டர் கழட்டிட்டு நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு எல்லாமே இந்த டேங்க் எல்லாமே ஃபுல்லாக எஸ்எஸ்ல வருங்க சார். ஓ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் இருக்கு இல்லைங்களா? எஸ்எஸ்ல வருங்க சார். இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை பார்த்தா நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பார்த்துருப்பீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல வரும். ஓகே சூப்பர். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கண்டென்ட், சைஸ் கண்டென்ட் பார்க்கறனால தான் நம்ம இது வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலை, நம்ம இப்படியே வச்சுருக்கோம். பட் டெஃபினட்டாக நீங்கள் வாங்க, சரி வீடியோ பார்க்குறது ஒரு பார்ட் ஆஃப் இட், பட் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டோருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட்ஸ் ஈவன் பெட்டர். நீங்கள் இன்னும் நல்லா லைவ் டெமோ பார்க்கலாம். அகைன் அவர் ஆல்ரெடி சில வீடியோவில் சொல்லியிருக்காரு, கொரியர் ஃபெசிலிட்டி கூட இருக்குது, அது கூட டைரெக்டாக ஹோம் டெலிவரியும் பண்ணுறாரு. நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா நேரில் வாங்க, தட்ஸ் ஈவன் பெட்டர். ப்ளஸ் அப்படி வர முடியல அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொரியர் சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு ஒன்ஸ் பேமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அது பண்ணிவிடுவார். அவரோட நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் அவரோட பேர் முருகன். இப்போது அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது, விச் இஸ் ரிகார்டிங் அ டூப்ளிகேஷன். ஒரு இதில் வந்து சில டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சேம் நேம் வித் கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் டிஃப்ரென்ஸில் தான் உங்களுக்கு அந்த டூப்ளிகேஷன் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி சைனா மேட், இது வந்துட்டு ஓன் இந்தியன் மேட் நம்ம பண்ணுறது. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குங்க. அதை பற்றி இப்போ நான் சொல்கிறத விட அவர் மிஸ்டர் முருகனே சொல்லட்டும், அதை நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த டூப்ளிகேஷன். ஆ ஓகே ஓகே சார். சார் இது நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4.5 இயர்ஸாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். இது ஸோ இது வந்து பார்த்திங்க இதிலே பார்த்தா நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பஜார் போனாக்கா ஒரு நாயக்கடை பஜார் போனாக்கா அங்கே சின்ன சின்ன கடையிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம ஷாப் பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷன் மாதிரிலாம் போட்டு பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் கொஞ்சம் என்கொயரி பண்ணிவிட்டு நம்மகிட்ட ஒரு ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா சார், நம்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ஃபெக்ட். ஸோ இவரோட நம்பர் இருக்குது, இவ அந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இவர் பேர் முருகன், இவருக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள்.
ஸ்வாட் அசோசியேட்ஸ், அதுதான் இவரோடது. இது பிலீவ் திஸ் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் அவர் வச்சுருக்காரு, நீங்கள் வாங்க வந்து நேரில் பாருங்கள். அப்படி இல்லைனா இவரோட ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவர் ஏதாவது ஷார்ட் வீடியோஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அனுப்புவார். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். சேயிங் தட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். பர்ஃபெக்ட்.